ஆன்மீக ஐதீகங்கள் மூன்றாம் பிறை தரிசனம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் மூன்றாம் பிறை தரிசனத்தின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். நவக்கிரகங்களில் ஒருவராகவும் நம் வழிபாட்டில் முக்கிய தெய்வமாகவும் வணங்கப்படுபவர் மற்றும் மனித வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் ராஜகிரகமான சந்திரன். ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரனை மனோகாரகன் என்பார்கள். ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரபலம் வலுவாக இருந்தால் மட்டுமே நல்ல மனநிலையுடன் இருக்க முடியுமா? அதனால்தான் சந்திரனே மனதிற்கு அதிபதி என்பதை சந்திர மாமனசோ ஜாதகா என்று புருஷ சூக்தம் போற்றுகிறது. மேலும் சந்திர வழிபாட்டினால் ஒருவரின் மனம் தெளிவடைவதோடு அழகு அதிகரித்து பொலிவுடன் கூடிய வசீகரமான தோற்றம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. மனம், உணர்வுகள் ஆகிய இரண்டையும் சமநிலையில் கையாளும் ஆற்றல் பெருக சந்திர வழிபாடு அவசியமானதாக கருதப்படுகிறது. இந்த சந்திர வழிபாடு செய்ய சிறந்த நாள் ஒன்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு அமாவாசையையும் அடுத்து வரும் மூன்றாம் நாளில் தெரியும் சக்தி வாய்ந்த மூன்றாம் பிறை தரிசனம் உன்னதமான பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. பொதுவாக மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சந்திரன் தோன்றும் நேரத்தில்தான் சந்திர தரிசன வழிபாடு செய்ய வேண்டுமாம். அதன்படி மூன்றாம் பிறை எனப்படுவது இரவு வருவதற்கு முன்னே சுமார் 6:30 மணியளவில் வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் மூன்றாம் பிறை சந்திரன் மெல்லிய தங்க கம்பியில் செய்த மோதிரம் போல வளைவாக காட்சி தரும் இந்த தரிசனம் மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும். அந்த நேரத்தில் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரசோதயா என்னும் சந்திரனுக்குரிய காயத்ரி மந்திரங்கள் மற்றும் சிவனுக்குரிய பஞ்சாட்சர மந்திரம் ஆகியவற்றை சொல்லி வழிபடுவதன் மூலம் ராஜ வாழ்க்கைக்கு வழி கிடைக்குமாம். தெய்வீக பிறையான மூன்றாம் பிறை சந்திரனை சிவபெருமானும் தன் திருமுடியில் சூடி சந்திர மௌலீஸ்வரராகவும் காட்சியளிக்கிறார். சோமவாரம் என கூறப்படும் திங்கட்கிழமையில் மூன்றாம் பிறை நாள் வரும்போது சந்திர தரிசனத்தை கண்டுவிட்டால் அந்த வருடம் முழுவதும் கண்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் முழுவதும் சோமவார மூன்றாம் பிறை தரிசனத்தில் கிடைக்குமாம். இந்த பிறை நாளானது செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரும்போது தரிசித்தால் இரட்டிப்பான பலன்கள் உண்டு என்றும், சித்திரை வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு ஒரு வருட பிறை தரிசனம் கண்ட பலன் கிட்டும் என்றும், கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும் என்றும் கூறப்படுகிறது. ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாதாம். அவர்கள் மூன்றாம் பிறை தரிசனம் செய்து வணங்குவது ஆயுள் தோஷத்தை போக்கி ஆயுளை விருத்தியாக்குமாம். புத்திரப்பேறு வேண்டும் தம்பதிகள் சந்திரனை வழிபட விரைவில் புத்திரப்பேறு உண்டாகுமாம். திருமணமானவர்கள் தம்பதி சமேதராகவும், திருமணமாகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசிக்க குடும்ப ஒற்றுமை பெருகும் என்பது நம்பிக்கை. சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனையும் அடைய முடியும் என்னும் கருத்தை வலியுறுத்தும் இந்த பிறையை வைத்துதான் 80 வயது நிறைவுற்றவர்களை 1000 பிறை கண்டவர் என்று கூறி அவருக்கு சதாபிஷேகம் செய்கின்றோம். நேயர்களே, பிறையை சிவபெருமான் திருமுடியில் சூடியிருப்பதால் பிறை தரிசனம் செய்தால் சாட்சாத் அந்த சிவப்பரம்பொருளையே தரிசனம் செய்வதற்கு சமம். அது சிவ புண்ணியமாகும். அறிவு வளர, ஞாபக சக்தி கூட, கண் பார்வை தெளிவாக, செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமைய மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் முக்கியமானது என்று கூறப்படுவதால் குறைந்தது தொடர்ந்து 3 பிறை தரிசனத்தையாவது செய்வது நலமாகும். நீடித்த பிறை தரிசனம் நீடுலக வாழ்வு தரும் என்பதால் இனி நாமும் மூன்றாம்
மூன்றாம்பிறை தரிசனம் கண்டு சகல செல்வங்களையும் பெறுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள் மூன்றாம்பிறை தரிசனம்.